ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேற்று வார்த்தை நிகழ்ச்சிக்காக தேவசப்து நானும் என் தம்பி இணைந்து பிரார்த்தனை செய்வது கர்த்தர் அருமையான வசனத்தை காண்பித்தார். வாசிக்க விரும்புகிறேன் உபாகம் புஸ்தகம் 25:19 ஆறாவது வரியை வாசிக்கிறேன். உன்னை இளைப்பாற பண்ணும்போது அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன்னை அமைதியா இருக்க பண்ணும் பொழுது இளைப்பாறு என்று சொன்னால் அமைதி நிம்மதி என்று பொருள் படும். ஒரு பிள்ளைய நிம்மதியா அமைதியா இளைப்பாறா வாழ வைக்கிறவர் கர்த்தர். கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு நான் உன்னை இளைப்பாற பண்ணு. ஐயா என் வீட்டுல இளைப்பாறு இல்ல, வீட்டுல அமைதியே இல்ல, வீட்டுல நிம்மதியே இல்ல, பிசினஸ்ல நிம்மதியே இல்ல, வேலை ஸ்தலத்துல அமைதி இல்ல, சுற்றுப்புறத்தாரால் எனக்கு நிம்மதியே இல்ல, வாழ்க்கையில எப்ப பார்த்தால பிரச்சனை சண்டை கூக்குரல் பாழ்கடிப்பு துக்கம் என்று நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் இந்த எல்லா சூழ்நிலையை மாற்றி இனி உங்களுக்கு இளைப்பாறுதலும் அமைதியும் நிம்மதியும் ஆண்டவர் உண்டு பண்ணுவார். அன்பின் பரலோக திறமையான காலையில் இளைப்பாறப்படுகிற கர்த்தாவே நிகழ்ச்சியை பார்க்கிறார். இளைப்பாத நிம்மதி அமைதியை கட்டை கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இளைப்பாற பண்ணு. God bless you.